வணக்கம் நான் நாராயணன் பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இனியோடய கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்கிரிப்டுமே இன்றைக்கி வீக்காக ஓப்பன் ஆயிருக்கு டவுன் ஓப்பனிங் எந்த லெவலில் பை பண்ணலாம் எந்த லெவலில் செல் பண்ணலாம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருந்தது அமெரிக்காவோட குரூட் ஆயிலை பொறுத்து எம்சிஎக்ஸில் குரூட் ஆயிலோட லெவல் என்ன இதை பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது அலைஸ் ப்ளூவில் என்னோடய ரெஃபரல் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கான லிங்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த ரெண்டு லிங்க் மூலிமாவும் என்னோடய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் மூலிமா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்டரெட் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் நூற்றி எண்பத்தெட்டு நாற்பதில் இப்போது ட்ரேட் நடந்துகிட்ருக்கு ஒரு பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது குரூடாயிலும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்றைக்கி டவுன் கோல்டு சில்வர் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருக்குது மெட்டல்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங் குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு சில்வர் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கோல்டு பாயிண்ட் டூ பர்சன்ட் பாசிட்டிவில் இருந்தாலும் சில்வர் ஃப்ளாட்டாகவே இருக்குது குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டூ பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது அமெரிக்காலேயும் சரி யூகேலையும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் நேச்சுரல் கேஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுனில் இருக்குது ஜிங்க்கு தவிர்த்து மற்ற எல்லா மெட்டல்ஸும் இன்றைக்கி வீக்காக இருக்குது ஜிங்க் மட்டும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக இருக்குது பட் காப்பர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இப்போது டவுனில் இருக்குது ஈரோ சம்மிட் இன்றைக்கி ஃபுல் டே இருக்குது ஈரோப் யூனியன் எக்கனாமிக் சம்மிட் இன்றைக்கி ஃபுல் டே கோர் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஏழு மணிக்கு இருக்குது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஏழு மணிக்கு இருக்குது ப்ரெல்லிம் கன்சூமர் சென்டிமெண்ட் எட்டு முப்பதுக்கு ஸோ இந்த டேட்டா இன்னோடய மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ சைப்ரேஷன்ல கண்டினியூ ஆகிட்டு குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்னிங் வந்த லோ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு டாலர் வரைக்கும் ஒரு லோ வந்திருக்கு அந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் இப்போ நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது டாலரில் ட்ரேட் நடந்துட்டுருக்கு போல் அகைன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டாலருக்கு மேலே ரைஸ் ஆகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறுக்கு பிலோ ட்ரெண்டு வீக்காகவும் நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுக்கு மேலே ட்ரெண்டு புல்லிஷாகவும் இருக்கும் இந்த டாலரோட வேல்யூ வச்சுட்டு நம்ம எம்சிஎக்ஸில் ட்ரேடிங் வித் சார்ட்டில் நீங்கள் டாலர் குரூட் ஆயிலோட ல லெவலில் வச்சுட்டு அவுட் நடக்கும்போது நீங்கள் எம்சிஎக்ஸில் பொசிஷன் எடுக்கலாம் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல் பார்க்கலாம் இன்னைக்கு காப்பர் ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங் டே லோ அறநூறுவா வரைக்கும் லோ வந்தது அந்த லோவிலேருந்து ஒரு ஸ்மால் ரெக்கவரி இப்போ ஒரு சைட் பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அறநூற்றி அஞ்சுக்கு மேலே வரும்போது இப்போ பேரீலருந்து நியூட்ரலாக மாறும் போல் அறநூற்றி எட்டை தாண்டும் போது ட்ரெண்டு புல்லிஷாக மாறும் போல் அறநூறுக்கு பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் அறநூறுக்கு பிலோவும் அறநூற்றி எட்டுக்கு மேலே பையிங் இருக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போது கரண்ட் ட்ரெண்டு ஒரு ஸ்டில் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது ஸோ இந்த கன்சால்டேஷன் மேபி அறநூறு பிலோ ஃபால் ஆகும்போது ஒன் சைடு மார்க்கெட்டாக மாற வாய்ப்பு இருக்குது லெட் லெட் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு கிளியர் டேரக்ஷன் இல்லாமல் இருக்குது ஒரு இன்டெசிசிவ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம் அறுபத்தி ஒன்று இருபதில் இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு அறுபத்தி ஒன்று எண்பத்தஞ்சு அறுபத்தி ஒன்று தொண்ணூறு வரைக்கும் இப்போ ஃபால் ஆகிருந்தது அறுபது நூற்றி அறுபது ஐம்பதுக்கு பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த லெவலுக்கு பிலோ ஃபால் ஆச்சுன்னா நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம் அதே போல் ரெக்கவரிக்கான வாய்ப்பு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐம்பதுக்கு மேலே போகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிக்கல் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்தாலும் ஒரு ஸ்மால் கேப் டவுன் இருந்தது பட் ஆனால் ஃபால் ஆகலை ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு கன்சால்டேஷன் சைட் வீஸ்லேயே கண்டினியூ ஆகிட்ருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து இன்றைக்கி ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவல் நேத்தியோட டே ஹை இந்த ஹைக்கு மேலே கிராஸ் ஆகும்போது அகைன் பயம் இன்னும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்பதுக்கு பிலோ ட்ரெண்ட் இன்னும் வீக்காக வாய்ப்பு இருக்குது அந்த லெவலுக்கு பிலோ ஃபாலாக சான்சஸ் இருக்குது அலுமினியம் கரண்ட் ட்ரெண்ட் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிட்ருக்கு முக்கியமாக நூற்றி அறுபத்தி ஏழை தாண்டும் போது ட்ரெண்டு புல்லிஷாகவும் நூற்றி அறுபத்தஞ்சி முப்பதுக்கு பிலோ ட்ரெண்டு பேரிஷாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஜிங்க் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மெட்டல்ஸில் ஜிங்க் மட்டுமே இருக்குது அதாவது பாசிட்டிவ்ன்றதை விட ஒரு ஸ்லைட் ஃப்ளாட் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் இரநூத்தி இருபத்தி மூணு ஐம்பது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவலில் பிரேக் அவுட் நடக்கும்போது அகைன் பையிங் இன்னும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது இரநூத்தி இருபத்தி ஒன்று சப்போர்ட் லெவல் இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் இரநூத்தி பத்தொம்போது இந்த ரெண்டு லெவலும் ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவல் இந்த லெவல் ஒரு லெவலில் பிரேக் ஆகும்போது அடுத்தடுத்து வீக்காக வாய்ப்பு இருக்குது குரூடாயில் ஸ்டில் இன்னும் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்ருக்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு குருஷியல் சப்போர்ட் லெவல் என்னோடய டே லோ நீங்கள் சப்போர்ட் லெவலாக யூஸ் பண்ணுங்கள் பட் இன்றைக்கி டே ட்ரேடிங்க்கான சப்போர்ட் மூவாயிரத்தி நானூற்றி இருபது முதல் சப்போர்ட்டும் மூவாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறு ரெண்டாவது சப்போர்ட்டும் பார்க்க முடியுது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி முதல் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி நானூற்றி எண்பது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் அவுட் நடந்தால் மட்டுமே அகைன் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ்பேக் இருக்குது வாய்ப்பு இருக்குது நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ் நியர்லி யூஎஸ் மார்க்கெட்டில் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுனில் இருக்குது நம்ம மார்க்கெட்லேயே ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் இன்றைக்கி ஓப்பனிங் நூற்றி எண்பத்தி ஏழு ஐம்பதுக்கு பிலோ ஃபால் ஆகும்போது இன்னும் ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பிருக்கு ஸோ நேத்தியோட செஷன் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அரௌண்ட் பன்னிரெண்டு இருபதுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி எழுபத்தி ஆறு வரைக்கும் லோ வந்த நேச்சுரல் கேஸ் நூற்றி தொண்ணூத்தொன்று வரைக்கும் ரைஸ் ஆகிருந்தது தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்ட் நேச்சுரல் கேஸில் பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ரேலி இன்றைக்கும் தொடருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஒன்னுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுற வரைக்கும் ட்ரெண்டு பையிங் வர வாய்ப்பு இருக்குது அந்த லெவலுக்கு பிலோ நியூரல் ட்ரெனில் இருக்கும் அதே போல் இப்போ மார்னிங் போன லோ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒன் எயிட்டி எயிட்டி வரைக்கும் லோ போயிருக்கு லோ வந்திருக்கு ஒன் எயிட்டி செவன் ஒரு குருஷியல் முதல் சப்போர்ட்டும் ஒன் எயிட்டி ஃபைவ் ரெண்டாவது சப்போர்ட்டும் பார்க்க முடியுது கோல்டு ஒரு ஸ்மால் அப்ட்ரென்ட் இருந்தாலும் ஸ்டில் இன்னும் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு நாற்பத்தி ஒம்பது இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே ஒரு ஸ்மால் புஷ் பேக் இருக்கும் ஒரு ஸ்மால் அப் அப்ட்ரென்ட் இருக்கும் அதே போல் டவுன் சைடு இன்றைக்கி இந்த வாரத்துக்கான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த லெவல் பிரேக் ஆகும்போது ட்ரெண்ட் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதே போல் நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிலோ இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சுன்னா வரப்போகிற வாரம் அகைன் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தொம்போது ஐநூறு ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் வரப்போகிற வாரமும் அகைன் பையிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இன்ட்ராடேயில் நாற்பத்தொம்பது இரநூத்தி ஐம்பது முதல் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே ஒரு ஸ்மால் புல் பேக் இருக்கும் பட் நாற்பத்தொம்போது ஐநூறுக்கு மேலே கிராஸ் ஆகும்போது ஃப்ரெஷ் பையிங் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது சில்வர் இப்போது சைட் சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்குது அறுபத்தி மூணாயிரம் ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல் இந்த லெவல் பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரெண்டு ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்ட்ராடேயில் அறுபத்தி மூணு எழுநூறு ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ அறுபத்தி மூணு ஐநூறுக்கிட்ட இருக்குது அறுபத்தி மூணு எழுநூறுக்கு மேலே போகும்போது ஒரு ஸ்மால் பை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அறுபத்தி நாலாயிரத்துக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி வரப்போகிற வாரம் ஆகவேன்னு ஒரு ஸ்மால் அப் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ லாஸ்ட்டு ஹோப் அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் இன்றைக்கி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு பிலோ க்ளோஸ் ஆச்சுன்னா அகைன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் அறுபத்தி ரெண்டு முந்நூறு இந்த லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்